வெல்கம் டு டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கியமான பொருள் வந்து பாதாமும் முந்திரியும் நல்லா சுடுத்தண்ண ஊற வச்சிடலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுரு அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் பேஸ்ட் போல் அப்புறமா ஏற்கனவே நான் சிறுபருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா மசிச்சுக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டு போல் அப்படியே அரைச்சிட வேண்டாம் மிக்ஸியில் போட்டு அரைக்கிற மாதிரி அப்படியே பண்ணிட வேண்டாம் ஒன்றும் பாதியமாக இருக்கும்னா அது போல் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஏற்கனவே இதுக்கு தேவையான அளவு வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கல் குச்சி எல்லாமே இருக்கும் வெள்ளத்தில் அதனால் நம்ம வடிகட்டி செய்கிறது ரொம்ப நல்லது சுத்தமான வெள்ளம் இருந்தால் நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் தண்ணியில் கரைக்காமலே டைரெக்டாக நீங்கள் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயசம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஸ்பெஷலான அந்த ஒன்று பாதாம் முந்திரி பேஸ்ட் போல் அரைச்சி சேர்த்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் அஞ்சு அஞ்சு நீங்கள் அதிகமாக கூட சேர்க்கலாம் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் பேஸ்ட்டு போல் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சட்டன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம் ஏற்கனவே நான் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி திராட்சை சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ